and subscribe the like button. Mulu mudi apa dia perlu cerita sendiri kan? Okay, jadi nanti apa? வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதன் சிங்கப்பூரில் இருந்து இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் இதுதான் இந்த காட்டுக்கு பேர் லேபர் ரிசர்வ் நேச்சர் ரிசர்வ் ஆ போய் பார்ப்போம் என்ன இருக்குதாண்டு. வணக்கம். வணக்கம். வேறையெல்லாம் வந்து இப்படி முறிக்காதீங்க சொல்ல உடம்புறாது. பார்க்கு வந்தால் நீங்கள் இதை ஒன்றும் செய்யக்கூடாது. இதான் அந்த இந்த பார்க்குண்ட வரைபடம் பாருங்க. பாருங்க ஒரு காட்டு பகுதி. ஆனால் இது என்ன மரம் முடியுது வழுக்கும் கவனமாக நடக்கும். நீங்கள் வரைக்க இதுக்குள்ளுக்கு போட்டால் இன்னும் மடக்கிப்பேன. இது என்ன உதவும் அது தான் பார்க்க ஆசையாகிறாங்க. இயற்கையாக இடம் சிங்கப்பூருக்கு வந்தால் இயற்கையாக இடம் வந்து இப்படி எல்லாம் இருக்குது. வந்து பாருங்க இந்த பெரிய மேடம் வாங்க. சேவல் நிற்குது காட்டு சேவல் போல. பிஞ்சாலி பக்கம் வந்துருக்குறோம். பிஞ்சால வேணுங்கோ மரங்களை எந்த பெரிய மரம் வளர்ந்து நிற்குதாண்டு. இந்த மரத்துக்கு மரத்தை பற்றி போட்டிருக்கீங்க. இந்த மரத்தின் விஞ்ஞான ரீதியான பெயர் போட்டிங்கன்னா ஃபிஜஸ் பெஞ்சிமானியா. என்ன பெயரோ தெரியும். அந்த காலத்தில் இந்த பாய்மரம் இது என்ன கப்பு என்ன என்ன தெரியும். அதுகள் கட்டுறதுக்கு இந்த மரங்கள் யூஸ் பண்ணுறது துடுப்பு கப் துடுப்பு படாது. ஆ இந்த மரம் பாய்க்க வேணா ஆ இது சைக்கிள் ஓடி போடுறது நல்லா இருக்கு. சிங்கப்பூரில் எப்படி ஒரு இயற்கையான இடமோ பாருங்க. மைனா ஆத்து இது அந்த ரெண்டாம் உலக மகாயுத்தத்தில் நடந்த விஷயம் இடம் தான் இது. இந்த பீரங்கிகள் உடும்பு புதிய அரிய வகை என்ன மிருகம் இது தலைவா 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 இங்கே வாங்க. இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு தனி ஒரு இயற்கையான உணர்வு. சுற்றி வர மரங்கள் தானே மற்றிடங்கள் எல்லாம் கூடுதலாக கட்டிடங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் சரியான முறையில் எல்லாத்தையும் வச்சிருக்கணும். ரெண்டாம் உலக போதில் ஜப்பான் நாட்டை விட்டு ஆயுத களஞ்சியம் வந்து இங்கே தானே இந்த இடத்துல. இதே மாதிரி தான் இலங்கையிலையும் திருவோணமலையில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கீங்களா அடிக்கிறாரு மேலே இருந்து. அது யூடியூப் விக்கிபீடியாலாம் இருக்குது. ஜப்பானியர்களால் குண்டு போடப்பட்ட இடம் அது. கோட்டையான முதல் இருந்து அது இதில் இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்ட தூணு அழகு. இது என்ன இது உள்ளு அறையோ சுரங்கமோ போயில அது இப்போ இங்கே சுரங்க பாதை போல கன் பிளேஸ்மெண்ட் கப் கடல் அங்கே தானே இருக்குது. அங்கால பக்கம் அப்போ அங்கேருந்து எதிரிகள்ட கப்பல் வர நேரம் இங்கேருந்து கன் அந்த இது அடிக்கிறது அடிக்கிறது இதில் இருந்து இல்லை என்னன்னு சொல்லி போட்டிருங்க. வரோம் நாங்கள் செருப்பு போட்டுட்டு வரோம். அது சரி நான் செருப்பில்லாம் அவன் போவேன். இப்போ என் கடிச்சு கடிச்சு விட்டுச்சேன்டா அவ்வளோ தான் போகிறேன். எங்கட விட நாலு பிரச்சனை இல்லை. இது ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த இடமா இந்த பாயிண்ட் இதுலேருந்து அடிக்கிறாதானே அப்படி
இப்ப மரங்கள் எல்லாம் வளர்ந்துடுது. மரங்கள் நாளைக்கு முதலே வளர்ந்துருக்கணும் போல. மரங்கள் இருந்தா தான் மறைவா இருக்குமல்லோ. இங்கே புழு பாவம் அது பிறண்டு போயிருக்கு, நிமித்தி போகணும். எவ்வளோ நிமித்தி ஆனால் திரும்பி பெரிய பெரிய சிலாந்திக்க இதுக்குல அந்த விசத்தவளையெல்லாம் நிற்கும். இங்கால என்ன சுரங்க வழி பாதை போல ஓ இதுக்குள்ள இங்கே இருக்குது. இஞ்சால் இருக்குது போல வந்த நாங்கள் சுரங்கம் பெரியதையும் போய் பார்ப்போம். பாருங்க ஒரு மலைப்பகுதியில் ஜப்பானியர்கள் இந்த ஆயுத களஞ்சியம் இதில் இந்த சண்டை பிடிக்கிற இடம், அதாவது கடலில் ஒரு கப்பல் போர் கப்பல்கள் வந்தால் இங்கே இருந்து டுப்பு டுப்புடன் அடி வேணும். ஓஹோ இது என்ன இது, இவன் இந்த குண்டு வராதர் வச்ச இது போல. இங்கே சுரங்கம் பூட்டி இருக்கிறான். ஐயோ நோ என்ட்ரி, உள்ளுக்கு போக கூட இதில் என்று பார்க்கல. நான் இதுதான் இந்த சுரங்கம் பாருங்க. குதிரால யாரு நிற்கிறீங்களோ உண்டு. ஐயோ போகக்கூடாதாம். சொந்தக்காரர் யாரும் நிற்கிறீங்களோ நின்றா வாங்க. நீங்கள் எத்தனை நேரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? இது இப்போ ரெண்டாவது ரெண்டாவது நேரம். ஆ இங்கே வந்தால் என்ன பிரச்சனை நடக்கணும்? ஆ லங்கைக்கு பரவாயில்ல, ஏறைக்கு தான் கொஞ்சம் கலைக்கும். கட்டுப்படி பிரச்சனை இல்லை. உங்கள் அடி நடக்குது பாருங்க, தொக்குடு கூடாண்டு. ஜப்பானியர்கள் இந்த ஆவி இருக்குது போல் இதில். ரெண்டோ பெரிய பீராங்கி இந்த குண்டோட தான் போட்டு அடி நடந்தது. அதுக்கு மேலே ஒரு ஆள் எடுத்து கொடுக்குறோம், ஒரு ஆள் அங்கே அடிக்கிறத நான் மாறி மாறி அங்கே ஒரு ஆள் பார்க்குறது. வரலாறு சொல்லுவோம். ஆ இதெல்லாம் பார்க்குறது சூம் பண்ணுறதாங்க கண்ணாடி போட்டு வச்சிங்களா தெரியுமே இதில் இந்த அப்படியே. ஓ என்ன அடி இது திருப்புறதா இருக்கும். இஞ்சால இஞ்சால சுத்தியான டிகிரிக்கு சுத்துறதா இருக்கும். இது இப்படி இப்படி சுத்துறதாக இருக்கும் மேலே எங்களையும். ஏன்னா ஆல்டர்னரி ஆல்டர்னரி ஜாலே என்ன இதுக்கெல்லாம் இருக்கும் போகலாம் மாதிரியா? யாரோ போய் வந்த பாதை இருக்குது இதில். ஓ சுரங்கம் சுரங்கம் பாருங்க. இதுக்கு நான் இங்கே ரங்கையில் அதுதால் ரங்க விட்டால் ரங்குவன் தற்காலிகமாக ரங்க இல்லாத சூழ்நிலை. இந்த படிக்கட்டுங்க உங்களுக்கு இந்த சைக்கிளோட வாடகை கிடக்குண்டா போல. முந்தைய முந்தைய முதல்ல நாங்கள் அந்த கேஸில் இருந்துச்சு. மாதம் மாதம் ஒரு பத்து டாலர் போட்டால் முந்தி இது பண்ண, அப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் சைக்கிளை கண்டபடி பார்க் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்போ குறைவு இருக்கு அந்த சைக்கிள் குறைவு. வாடகை சைக்கிள் இப்போ இல்லை, வாடகை சைக்கிள் இல்லை, இப்போ குறைவு. முந்தி எல்லா இடமும் இருக்கும். அதானே இல்லை அப்போ எல்லா இடமும் நாங்கள் பார்க் பண்ணிட்டு போவோம். ஆனால் சில பேர் அந்த உருப்படியான இடத்துல பார்க் பண்ணாதான் விட்டுட்டு போவா. என்ன வயசு போன ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க, இப்போ அவங்க விழுந்துருவாங்க. சரி ஃப்ளைட் ஆகுது இது இதுவும் இருக்குது. ஃப்ளைட்டும் போகிறதுனால மற்றது
இது ஃப்ளைட் போல ஓ அங்கா போகுது அஞ்சத்தியான இது ஆ இங்கே இதுக்குள்ளால போய் அதால வாடுறது இந்த பாதையால போய் அதால வாடுறது அதால போடுறது ஆக்கள் மேலால திரிக்க மாட்டோம் நம்ம எல்லாம் முள்ளுக்குள்ளா என்ன ஒற்று பொழுத்தினோ இந்த விதமான இதையும் காண முடியாமல் இருக்குது நல்ல விஷயம் நல்ல இதாக பராமரிக்கணும் கூடுதலாக சுரங்க வழி பாதையால் என்ன சோ வேலை ஒரு ஒரு ஆயுத களஞ்சியங்கள் போல எல்லாமே இந்த கடலை நோக்கி இருக்கு மாட்டிக்கிறதுக்கு ஆனால் இது சேதப்படையில இந்த இந்த இது மேலே பகுதி அப்படியே போய்கொண்டிருக்கேண்ணா திரும்பி வரேன்டா இந்த வழி உடக்கூட காடு தானே அங்கதான் காடு சின்ன இடம் தான் அதுக்குள்ள நல்ல வழியாக எல்லாம் செய்து வச்சிருக்கணும் ஜப்பானிங்க காலம் ரெண்டாம் உலக போ நடந்த கால பகுதியிலேருந்து இந்த மாதிரி இந்த மேலே பகுதியிலேருந்து சண்டை பிடிக்க வகைன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து பீச் பக்கம் கடற்கரை பகுதி இதில் இருந்து போகலாம் இதுலேருந்து நீங்கள் உள்ளுக்கு வரலாம் இதெல்லாம் ஜப்பானியர்கள் காட்டினா என்ன ஒரு கோட்டை மாதிரி செய்து வச்சிருக்கணும் இது என்னது இந்த ஓட்டை ஆ வடி கட்டி இல்லாத உடைச்சி போடும் என்ன அங்கே வேறுங்க சிங்கப்பூர் இருந்துச்சோ இஞ்சி பாருங்க நல்ல வடிவர இல்லை பொருத்தமாக வந்து எல்லாத்தையும் பராமரிக்கிறோம் நண்பர் ஒருத்தர் நிற்கிறார் எங்க ஆ இங்கே கொஞ்சம் அணில நிறம் வித்தியாசம் அணில பேங்க சிங்கப்பூர் நாட்டுக்கு உரித்தான அணில் இனம் இனங்களில் இந்த அண்ணா வந்து வேலை செய்கிற இடம் அந்த துறைமுகம் தானா அண்ணா திருப்பி வருது பக்கம் வருது அவர் என்ன இது அந்த அந்த மாதிரி அந்த போட்டுகள் எல்லாம் போகக்கூடாது ஆஹா சந்தேகப்படுற வாமான வாகனங்கள் வாகனங்கள் வந்து அந்த ஏதாவது இதுகள் புக்ஸ் ஏதாவது ஆஹா கடலில் வந்து நீந்தக்கூடாது ஆ அது சரி இது இல்லைண்ணா இது ஆல்பம் ஏண்டா இது பாதுகாப்பட்ட இடம் இல்லையா ஆ இது ஹாபர் கடல் யார் இங்கே நீந்துனா அங்கே சர்வரில் பாருங்க காட்டு ஜவர் மாதிரி இருக்குது பேர்டு இஞ்சால் நிற்கிற பேர்டாங்க நிற்கிற சர்வர் ஜானில கிட்ட நிற்குதானே ரோடாமல் நல்ல வடிவாய்ந்த வேணாந்தரம் காட்டுப்பகுதியை செய்து வச்சிருக்கணும் கற்றாழைப்பானம் வேறதான் மேலே செல்லக்கூடம் இதில் ஒவ்வொரு அந்த காசு குத்திய போட்டோன்னே ஏதாவது ஒரு பானம் வாங்கி குடிக்கலாம் நன்றி இவர் அண்ணா வாண்டி தந்தவர் அதையும் சொல்கிறீங்க எப்படிங்களா இங்கெல்லாம் திருந்தானோ ம்
ரீசைக்கிள் கொஞ்ச தூரம் நடந்து வந்தாங்கன்னு சில ஊஞ்சல் ஆடலாம் மண்ணன் மண் போடு மண் போய் உருகி போடுது போல வருங்க நீங்கள் அதில் போட்டுக்கலாம் 12 எங்க தெரியாவதாலே மிஷின் கான் ஜப்பானியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது இதில் எல்லாம் விளையாட ஆசை தானே நினைஞ்ச விளையாட இல்ல பிளேன் பறக்கு பிளேன் போலீஸுக்கும் போட்டிருக்கோம் நினைக்க சிங்கப்பூருக்கு வருமானம் என்ற இதால தான் பாரு நாங்கள் கொடுத்துட்டு அந்த துறைமுகம் சம்மந்தப்பட்டு எத்தனை போகுது இதுக்கு பக்கத்திலான இந்தோனேஷியா தீவு உலம் இருக்காம் இந்தியாவில் வேறுங்கோ ஏறி போட எங்கள் அடிவுளம் ஏறி பார்க்கக்கூடாது இது வந்து அவன் இந்த கடற்கரை கடலோர பாதுகாவல் இருந்த ஒரு பார்வை தளம் இதில் இந்த பார்த்தா முழு கப்பலும் தெரியுமே இப்போ என்னண்டா வேற வழியில் இதுக்கு ஏதோ ஒரு பாதை ஒன்று போகுது எங்கே போகுதுன்னு தெரியும் எங்கே பாருங்கோ மேல பகுதியில் ஒரு கட்டிடம் மாதிரி கட்டி வச்சிருக்கணும் டிராகனண்ட உருவம் மாதிரி இருக்குது பாரு இப்போ என்னண்டா சிங்கப்பூரில் இருக்கிற சின்ன பிள்ளையண்ட பிரைமரி ஸ்கூல் அதான் இது சின்ன பிள்ளையண்ட பள்ளிக்கூடம் கெண்டமேன் தொடக்க பள்ளி என்றது பாருங்கோ அந்த அண்ணன் மகன் வந்து இங்கே படிக்கிறாராம் இப்போ இந்த காட்டுக்கு போய் பார்த்துட்டு எங்கே இந்த மகனை கூப்பிட்றதுக்கு உகந்துருக்கிறார் கூட்டிக்கொண்டு போகிறதுக்கு எத்தனையாம் ஆண்டுலேருந்து எத்தனையாம் ஆண்டு மண் மிஞ்சிருக்குது இது வந்து பிரைமரி ஸ்கூல் ஆஹா பாடங்கள் தமிழ் பாடம் இல்லாமல் இருக்குது தமிழ் தாய்மொழியும் இருக்குது ஆ ஆ நல்ல விஷயம் இதெல்லாம் பாடசாலை வளாமல் தம்பி வர வணக்கம் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட சொல்லும் ஆ நன்றி நன்றி கிருஷ்ணா சுதன் ஓகே ஒரு இடத்துல நின்று சொல்லுங்க விசாரிச்சு சொல்லுங்க ரோஸ்டட் டீ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் நாசிக் குரேல் கொத்தோ இது வந்து நாசிபூரின் ஆ இது வந்து கோய்தா குரி இது எந்த நாடு சாப்பாடு இது இங்க லோக்கல் சிங்கப்பூர் சாப்பாடு சிங்கப்பூர் சாப்பாடு இது ஆ ஓகே பாருங்க இது சிங்கப்பூர் சாப்பாடா என்ன சார் முழு முட்டையா அப்படியே பொரிச்சு தந்துறீங்க பாருங்க
எங்கே போய் கொண்டு நிற்கிறோம்டா, சிங்கப்பூரில் இருக்கிற அரசாங்க பல்பொருள், அதாவது பல்பொருள் வாணிபம் சூப்பர் மார்க்கெட். சரியா, இது கமரா அவ்வளோ கொண்டு போயிடலாம்.